கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கெஜ்ரிவாலுக்கு எதிராக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதை தற்போது நாம் அனுச்செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அனுச்செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அனுச்செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அதாவது இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இரண்டு வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்றது. சிபிஐ ஒரு வழக்கு தொடர் சென்று கொண்டிருக்கின்றது, அதே போல அமலாக்கத்துறை ஒரு வழக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் தன்னை கை எதிர்த்து அவர் தாக்கல் செய்திருந்த வழக்கு மனுவினை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால அமலாக்கத்துறை வழக்கில் இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக உத்தரவிட்டு வழங்கியது. ஆனால் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்து சிபிஐயும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததன் காரணமாக உச்ச நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தாலும் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலால் வெளியே வர இயலவில்லை என்றால் சிபிஐ கைது செய்து அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சோ அதன் காரணமாக தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கின்றார். இந்நிலையில் சிபிஐ வந்து தன்னை கைது செய்த எதிர்த்தும் சிபிஐ வழக்கில் ஜாமீன் கோரியும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுதே சிபிஐ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனுவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேட்டில் ஈடுபட்டதால் தான் அவர் கைது செய்யப்பட்டார், அந்த கைது நடவடிக்கையில் எந்த தவறும் இல்லை என சிபிஐ வாதிட்டது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் அவர் சாட்சிகளை கலைக்க முற்படுகிறார் என்றும் விசாரணையை தடம்புரள செய்கிறார் எனவும் சிபிஐ வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியது. எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் அந்த வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கின்றது. டெல்லி ரவுசோனி நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு நடைபெற்று வருகின்றது. இப்படி இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சிபிஐயும் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தற்பொழுது குற்றப்பத்திரிகையை டெல்லி ரவுசோனி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தாலும் இந்த சிபிஐ வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டால் மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எதிர்பார்த்துடன் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.